பாருங்கள், போன செவ்வாய்க்கிழமை 10 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் சன் டிவி ஷேர்ஸ். எந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் பாருங்கள், 535 ரூபாய் 70 பைசா. அப்போ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5350 ரூபா அந்த ரேட்டில் தான் வருது. பாருங்கள், 2 நாளில் எனக்கு 3.8% லாபம் கிடச்சிச்சு. 12ஆம்தேதி 535 ரூபாய்க்கு வாங்கினேன், ஆனால் 14ஆம்தேதி 556 ரூபாய்க்கு நான் வித்துட்டு வந்தேன். நான் ஆக்சுவலாக 560 ரூபாய்க்கும் போச்சு, நான் வந்து அதை சரியாக கண்டுபிடிக்கலை. கொஞ்சம் இறங்கி வரும்போது நான் வித்துட்டு வந்துட்டேன். நான் 556 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 3.8% லாபம். ப்ரோக்கரேஜ் போக எனக்கு 180 ரூபாய்க்கிட்ட கிடச்சிச்சு. நீங்கள் நினைக்கலாம் ஒரு 180 ரூபாங்கிறது ஒரு லாபமாக நினைக்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணது 5000 ரூபா தான், வெறும் 5000 ரூபா தான். நீங்கள் எது எது வந்து இங்கே பேங்க் எஃப்டியில் போட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடைக்காது. 2 நாளில் கிடைக்குமா? 1 வருஷம் கழித்து பேங்க் எஃப்டியில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 250 ரூபா கொடுப்பாங்க. இது 2 நாள்லேயும் நமக்கு வந்து 3.8% எனக்கு லாபம் கிடச்சிச்சு. எந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டாலும் இந்த லாபத்தை கொடுக்க முடியாது இவ்வளோ குறுகிய காலத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில நாட்களெல்லாம் மறுநாள் பார்த்தா 6% மேலே போயிருக்கும், 10% கூட மேலே போயிருக்கும். இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான். பாருங்கள், அன்றைக்கி வியாழக்கிழமை பகல் ஃபுல்லாக சன் டிவி ஷேர் மேலேயே போகலை, ஒரு சீராக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 மணி போல் பாருங்களேன், 560 வரைக்கும் போயிருக்கு. ஒரு ஹைக் வந்துச்சு பாருங்கள், அந்த ஹைக்கில் தான் நான் வந்து விற்றுட்டு வந்தேன்.